அது அப்போஸ்தலனாகிய பவுல் எபிரியர் எழுதிய எல்லோரும் 13வது அதிகாரம் வசனங்கள் 5 தொடங்கி 8 வரை உள்ள வசனங்களை வாசிக்க நாம் கவனமாக கேட்கிறோம். For today's meditation, the scripture portion is taken from Hebrews chapter 13, verses 5 through 8. Thank you.
சாட்சி கூறுகிறார்கள். எனவே இந்த மாதத்தில் குறிப்பாக இந்த நேஷனல் கார்டு மந்த்
ஜெபம் செய்வாங்க. எங்களை இயேசுக்கு நீங்கள் அனுப்பின ஆண்டவரே, மீண்டும் ஒரு விஷயங்களை பார்த்துட்டு பயன்படுத்திக்கொள்கிறோம். ஆண்டவரே, நீ உங்களுடைய வசனத்தின் மூலமாக வாக்குத்தம் செய்வது மட்டுமில்லாமல் எங்களோடு ஒவ்வொரு நாளும் தங்கியிருக்கிறது. அதற்காக நாங்கள் செல்கிறோம். பயப்படுகிற சூழல் இருந்தாலும், பாவம் செய்து தவறாக போகக்கூடிய சூழல் இருந்தாலும், நீர் எங்களை கைவிடாமல் உங்களுடைய அன்பை நீங்கள் வெளிப்படுத்திருக்கிறேன். நீர் ஆண்டவரே பாடுகளை அனுபவித்து மறைந்து மீண்டும் உயிர்கொண்டு எடுத்திருக்கிறேன். எனவே உண்மையே நம்பி நாங்கள் வாழ்வடி கொண்டிருக்கிறோம் என்று இருந்தாலும், இந்த ஏப்ரல் மாதத்தில் அன்பரை ஈஸ்வர பண்டிகை வருவதனால நீர் உயிர்த்தெழுந்து கூடி அந்த மகிழ்ச்சியை பெற்றுக்கொள்ளும்படியாக உங்களுடைய வாழ்க்கைக்கு நம்பி நாங்கள் செயல்படும்படியாக நீங்கள் வாழ்க்கிறோம். ஒருவேளை வாழ்க்கையை முறையில் இருந்ததையானால், தவறான காரியங்கள் உள்ளதையானால், அவைகளை மன்னித்து நாங்கள் தொடர்ந்து இந்த மாதத்தில் இருக்கக்கூடிய அன்பை நாங்கள் ருசித்து பார்க்க வேண்டும் என்றும், உங்களுடைய லட்சியத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றும், உங்களுடைய வாழ்க்கைகளை நாங்கள் தொடர்ந்து விசுவாசத்தில் செயல்பட வேண்டும் என்கின்ற கருத்துக்கள் மனதில் கொண்டு செயல்பட நீங்கள் உங்களுடைய ஆசைகளையும்
சுவாமி கிருபையாயிரும். ஆமென். பராபரம் சொல்லு.